ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே என்ன லன்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கர்நாடகாவில் ஃபேமஸ்ஸு, மொச்சக்கான்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அவரைக்காலுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த ஊரில் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி அது மேலே தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அமைக்க எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மேல் தோல் மட்டும் தனியாக வந்துடும், உள்ளே இருக்க பருப்பு வந்து சூப்பராக கிடைச்சிரும். இது வந்து முந்தின நாள் நைட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் அடுத்த நாள் செய்ய முடியும். பாருங்கள், உங்களுக்காக அந்த தோல் தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன், நிறைய வந்துச்சு. சாம்பிளுக்காக கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து முந்தின நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். எனக்கு ஒரு 1 hour ஆச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை அவரைக்கான்னு சொல்கிறாங்களா, அது எடுத்திருக்கேன். இப்போ அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அது கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுருக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி தூள், பட்டை, லவங்கம், சோம்பு, ஜீரகம் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது கூட வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அவரைக்கால் சொல்கிறது, அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, நமக்கு எவ்வளோ மிளகாய் பொடி தேவையோ அதையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து தனி மிளகாய் பொடி தான். நம்ம கொத்தமல்லி தூள் வந்து அதில் போட்டு அரைக்க போகிறோம், அதனால் தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த இதில் போட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அவரைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் செம சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து புடலங்காய் கூட்டு செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக ஊற வச்ச பாசிப்பருப்பு, அதை வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கின பிறகு அது ஊற வச்ச பாசிப்பருப்பு போட்டு அது கூட வந்து கட் பண்ணி வச்ச புடலங்காய், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இதெல்லாம் நல்லா சிம்மில் வச்சு சுண்டி வந்த பிறகு கடைசியாக தேங்காய் பூ தூவி இறக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். வாங்க இப்போ லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் எல்லாத்துட்டையும் ஒரு குட்டி விஷயம். நேற்று வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி போட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்ஸ். பட் ஆனால் நம்ம சேனல் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணுறதில்ல. நான் வந்து யூடியூப் அனலிட்டிக்ஸ்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 88% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு. அப்போ தான் எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்கி என்ன லன்ச் பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், அவரைக்காய் கிரேவி, அதுக்கடுத்து வந்துட்டு புடலங்காய் கூட்டு, அவ்வளோதான். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னொரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் அ நைஸ் டே.